மாதிரி முதுமலையில் வந்து யானை வேலை பார்க்குறேன். யானை வேலை வந்து இந்த மாதிரி யானை வேலை ரொம்ப நாளாக யானை வேலை செஞ்சிட்ருக்குறேன். இதை மாதிரி சின்ன குட்டிங்களை வந்து தேனுக்காணி கூட்டிலிருந்து ஒரு குட்டி இருக்குது இந்த மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வாங்க அப்படின் போது நான் அங்கே வந்தேன். ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் பக்கம் இருந்து அந்த குட்டி போய் நான் எடுத்து இங்கேயே ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. நான் ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரியெல்லாம் நாயெல்லாம் பிடிச்சி கடித்து ஊருக்குள்ளே வந்து அவங்க பிடிச்சி கட்டி போட்டிருந்தாங்க. ஒரு வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இந்த குட்டி சரி இது எப்படி இருக்குது அப்போது சரியான சரி இங்கே வேண்டாம் சார் நம்ம இங்கே கொண்டு போயிடலாம் உண்மையிலே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே கொண்டு போய் அது புண்ணாயிருந்தது பூச்சியெல்லாம் போட்டு அது பூச்சி புண்ணெல்லாம் ஆயிருந்தது. அது ரொம்ப மோசமாக இருந்த குட்டி. நாங்கள் இப்போது நம்ம கிட்டத்தட்ட நம்ம குழந்தைங்க பார்க்குற மாதிரி நம்ம குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க மாதிரி நம்ம பார்த்து அது பெருசு பண்ணுறக்குள்ள நம்ம எந்த கஷ்டத்தையும் நம்ம பார்க்கல. ஏன்னா நம்ம குழந்தைங்க தானே நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ரகு வளர்த்தோம். ரகு வளர்த்தி அப்புறம் அந்த அம்மன் குட்டி வந்துச்சு சத்தியமங்கலேருந்து. அந்த அதுவும் வந்து நம்ம கையில் தான் கொடுத்தாங்க. நீங்கள் தான் வளர்க்கணும் நீங்கள் தான் இது பண்ணணும் வேற ஆள் கோயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம கையில் கொடுத்தாங்க. இதே மாதிரி நாங்கள் அந்த ரெண்டு குட்டி சேர்ந்து நாங்கள் வளர்த்தணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தி கொடுத்துருக்குறோம். அது கொடுக்கும்போது நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சின்ன குட்டிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தி இப்போ வேலை கொடுக்கும்போது நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது. நானே அளந்துட்டேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் நமக்கு ஒன்றுமே திடீர்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நீ இந்த யானையில் இருக்கக்கூடாது நீங்கள் வெளியே யானையில் போய் வேணும் உங்கள் யானையில் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு அப்படியே ரொம்ப நானால் கண்ணீர் அழகாத குறை அளந்துட்டு நான் அளந்து அப்புறம் சரி சரி அவங்கள பார்க்கட்டும் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஒரே நாளைக்கு நம்மளை நிப்பாட்டாங்க வீட்டில் நிப்பாட்டாங்க. அதனால் சரி அவங்க பார்க்கட்டும் நம்ம வேண்டான்னு சொல்லும்போது நாங்கள் கொஞ்ச நாள் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. குட்டி பார்க்க என்னால் சாப்பிட முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்போ அதுக்கு நம்ம இதை ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட் வேலை அது அப்படின்னு சொல்லும்போது சரி இன்னும் வந்தாலும் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது செய்யக்கூடாது யாரோ வச்சு பார்க்கட்டும் செய்யட்டும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு நமக்கு அதெல்லாம் வேண்டும் நம்ம வேலை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ஆஸ்கார் அவார்டு ஆஸ்கார் அவார்டு வரை இந்த ரெண்டு குட்டினால இந்த ஆஸ்கார் அவார்டுனால இது போயிருக்கு. ஆனால் இந்த அவார்டு வந்து கிடைக்கிறதுக்கு காரணமே அந்த கார்த்திகை தான்.